தாய் என்ன சொல்வாள் தெரியுமா? நனைந்த தலையை தன்னுடைய முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மடை என்னுடைய பிள்ளை வெளியிலே போகும் போதா பெய்ய வேண்டும் என்று மழையை திட்டுவார். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்குள்ளே வருகின்ற ஆண் அவன் கொண்டு வரும் கைப்பையை பார்ப்பவள், குழந்தை அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்குன்னு. சட்டைப்பையை பார்ப்பவள் மனைவி, சம்பளம் வந்துருச்சா குடும்பம் நடத்தணுமே. இறைப்பையை பார்ப்பவள் தாய் மட்டுமே. ஏன் தெரியுமா? கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தவள் நம்முடைய தாய் என்பதன் காரணத்தினால என்னவோ நம்முடைய பசி அவளுக்கு மட்டுமே தெரிகின்றது. உன் தாய் பசித்திருக்க தாரத்திற்கு ஊட்டாதே என்பதை மாணவர்களுக்கு இப்போதிலிருந்தே சொல்லித்தாருங்கள். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, இதை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இளைஞர்களாக நாம் இருந்தபோது நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களையெடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராகவும் இன்று உங்கள் முன் முக்கிய விருந்தினராகவும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தாயையே. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. முதுகெலும்புடைய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் நம்மை வளர்த்த தாய், அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நாம் ஒருபோதும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை மாணவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுடைய சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது. உயிரற்ற சொத்துக்களை நேசித்து உயிருள்ள பெற்றோர்களை உபயோகித்து உதாசீனம் செய்கின்ற இளைய தலைமுறை அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது.